கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை. அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. சென்னை ஜூலை 19. சென்னை நும்புங்காம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 2016 ஜூன் மாதம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து பொது இடங்களில் கண்காணிப்பு குறைபாடுகளை களைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஐகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் தலைமை நீதிபதி எஸ்வி கங்கா பேர்வாலா, நீதிபதி பிடி ஆதிகேசவலு ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர ஆட்டோ கால் டாக்ஸிகளிலும் GPS பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் தேவை என்று கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பொது மக்களுக்கான பாதுகாப்புக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்தும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எத்தனை நாட்களில் முடிக்கப்படும் என்பது குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஆகஸ்ட் 11 தள்ளி வைத்தார். கூடுதல் விலைக்கு மது விற்கும் டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கம் அதிரடி உத்தரவு. சென்னை ஜூலை 19 டாஸ்மாக் நிறுவன மேலாண்மை இயக்குனர் விசாகன் மண்டல மேலாளர்களுக்கு அனுப்பிய சுற்று அறிக்கையில் கூறியிருப்பதாவது, டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக ₹10 மற்றும் அதற்கு மேல் கூடுதல் விலை வைத்து மதுபானங்கள் விற்பனை செய்கின்ற பணியாளர்களை பணியிடை நீக்கம் செய்துவிட வேண்டும். இதில் ஏதேனும் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட மேலாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மண்டல மேலாளர்கள் அறிவிற்கு பொறுப்பேற்க நேரிடும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுடெல்லி ஜூலை 19, 2023 அமலாக்கத்துறை கைதி செல்லும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. செங்குன்றம் ஜூலை 19 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். புழல் சிறையில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் செந்தில் பாலாஜி முதல் வகுப்பு அறையில் அடைக்க ஏற்பாடு. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வருந்து கட்டுகிறார்கள். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் 38 கட்சியினர் ஆலோசனை. பெங்களூருவில் சோனியா காந்தி தலைமையில் 26 கட்சி தலைவர்கள் முக்கிய முடிவு. சென்னை ஜூன் 19 ஒருவரி செய்திகள் தினத்தந்தி. அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை 2வது விசாரணை. மகன் கௌதம சிகாமணியும் ஆஜர். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி சென்ற காட்சி. சென்னை ஜூலை 19 அமைச்சர் பொன்முடியிடம் 6 விசாரணை. தேவைப்பட்டால் கூப்பிடுவோம் என்று அதிகாரி தகவல். சென்னை ஜூலை 19 பொன்முடி இல்லத்தில் அமைச்சர்கள் அவசர ஆலோசனை. சென்னை ஜூலை 19 ஆன்மீக சுற்றுலாவை அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தபோது எடுத்த படம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு திமுக ஒருபோதும் அடிபணியாது, அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சென்னை ஜூலை 19 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். அமைச்சர் பொன்முடி வீட்டில் ₹82 லட்சம் பறிமுதல். ₹42 கோடி நிரந்தர வைப்பு தொகை முடக்கம். அமலாக்கத்துறை அறிவிப்பு. சென்னை ஜூலை 19 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். அமலாக்கத்துறை விசாரணை. பொன்முடியிடம் செல்போனில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணிச்சலுடன் எதிர்கொள்ள அறிவுரை. சென்னை ஜூலை 19 மடியில் கனமில்லாததால் பொன்முடிக்கு பயமில்லை, TKS இளங்கோவன் பேட்டி. சென்னை போக்குவரத்து தொழிலாளர்கள் விவகாரம். முத்தரப்பு பேச்சுவார்த்தையை புறக்கணித்த அதிகாரிகள்.
சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல கமிஷனர் அலுவலகத்தில் இணை கமிஷனர் ரமேஷ் தலைமையில் போக்குவரத்து கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தபோது எடுத்த படம். புதுடெல்லி பட்டியல் ஜாதிகளுக்கான தேசிய ஆணைய தலைவர் திடீர் ராஜினாமா. சென்னை தமிழ்நாடு என்பது சொல் அல்ல, தமிழரின் உயிர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு. சென்னை உயர்வுக்கு படி திட்டம் மூலம் 15,000 மாணவ மாணவிகள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர வசதி, அரசு தகவல். சென்னை தமிழ்நாட்டில் யாருக்கும் கொரோனா இல்லை. சென்னை விழாவில் தமிழ்நாடு நாள் சிறப்பு மலரை அமைச்சர்கள் மு பே சுவாமிநாதன், மா சுப்பிரமணியன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய போது எடுத்த படம். தமிழ்நாடு நாள் விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பாராட்டு சான்றிதழ் அமைச்சர்கள் வழங்கினர். திருவனந்தபுரம் பெங்களூருவில் உம்மன் சாண்டி உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். பெங்களூரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த கேரள முன்னாள் முதல் மந்திரி உம்மன் சாண்டி மரணம். சோனியா காந்தி, மு க ஸ்டாலின், பினராயி விஜயன் அஞ்சலி. சென்னை ஒப்பந்த பணி வழங்கியதில் ₹4,800 கோடி முறைகேடு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி, ஐகோர்ட் உத்தரவு. சிம்லா இமாச்சல பிரதேசத்தில் வணிக வளாகத்தில் வெடி விபத்து, ஒருவர் பலி. சென்னை நிதி நிலைமையில் முன்னேற்றம் எதிரொலி, முந்தைய சிக்கன நடவடிக்கைகள் திரும்ப பெறப்பட்டன, தமிழக அரசு உத்தரவு. திருப்பத்தூர் July 19 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். பொற்கிழி பெற்ற திமுக மூத்த முன்னோடிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கொண்ட படம். அருகில் அமைச்சர் ஏவ வேலு உள்ளார். திமுக மூத்த முன்னோடிகளுக்கு ₹1 கோடி பொற்கிழி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு July 19 கோவில் பள்ளி அருகில் உள்ள மது கடைகளை மூட ஆலோசனை, அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மதுரை தனி வங்கி கணக்கு தொடங்கப்படும், வழக்குகளுக்கு விதிக்கும் அபராத தொகையில் கலைஞர் நூலகத்துக்கு புத்தகங்கள், மதுரை ஐகோர்ட் ஏற்பாடு. நெல்லை தங்கப்பதக்கம் பெற்ற கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி மாணவிகள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 43,000 மாணவர்களுக்கு கவர்னர் பட்டம் வழங்கினார். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி மாணவிகள் 3 பேருக்கு தங்கப்பதக்கம். நாகர்கோவில் மேகதாதுவில் அணை கட்ட மாட்டோம் என வாக்குறுதி பெறாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெங்களூரு சென்றது கண்டிக்கத்தக்கது, பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. முன்னாள் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கருப்பு பட்டை அணிந்து பேட்டி அளித்தபோது எடுத்த படம். புதுக்கோட்டை தனியார் மனநல காப்பகம் முறையாக செயல்படவில்லை, மருத்துவ இணை இயக்குனர் பணியிடை நீக்கம், ஆய்வின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடவடிக்கை. சிதம்பரம் முதலமைச்சர் குறித்து அவதூறு, பாஜக பிரமுகர்கள் 2 பேர் கைது, ஜெயக்குமார் முத்துக்குமார். மதுரை நடு ரோட்டில் கவிழ்ந்த லாரி மீது ஏறி நின்ற பஸ். தர்மபுரி 6 வயது சிறுவனை கொன்று குடிநீர் தொட்டியில் வீச்சு. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளை காட்டு யானை விரட்டியதால் பரபரப்பு. செங்கல்பட்டு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் 7, கலெக்டர் தகவல். குரோம்பேட்டை மின்சாரம் தாக்கி என்ஜினியர் சாவு. ஆதனூர் ஊராட்சியில் 3,000 பேருக்கு இலவச தக்காளி. காஞ்சிபுரம் தாமல் முசரவாக்கத்தில் நாளை மின்தடை. காஞ்சிபுரம் நலதட்ட உதவிகள்.
செங்கல்பட்டு புகைப்பட கண்காட்சியை கலெக்டர் ராகுல்நாத் திறந்து வைத்தபோது எடுத்த படம். தமிழ்நாடு தினத்தை ஒட்டி புகைப்பட கண்காட்சி விழிப்புணர்வு பேரணி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வண்டலூர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையம் சார்பில் வீட்டில் திடீரென ஏற்படும் கேஸ் சிலிண்டர் தீ விபத்து உள்ளிட்ட பல்வேறு தீ விபத்துகளில் இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி கிளாம்பாக்கம் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியில் தீயணைப்பு நிலைய அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்து தடுப்புகளை குறித்து மாணவர்களுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கட்டுப்பாட்டு அறை கலெக்டர் தகவல். காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் நிதி நிறுவன இயக்குநரின் உறவினர் வீடு முற்றுகை. சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் காந்தி ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் டேனியல் வயது 21 இவர் கூலி வேலை செய்து வந்தார். நேற்று முன்தினம் வீட்டில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக டேனியல் கோபித்துக் கொண்டு பழைய பெருங்குளத்தூரில் வசித்து வரும் தனது நண்பர் மணிகண்டன் வீட்டுக்கு வந்தார். பின்னர் இரவு 11 அளவில் டேனியலும் மணிகண்டனும் வீட்டில் மாடியில் இருந்து மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது மணிகண்டன் டேனியலிடம் நீ வீட்டுக்கு செல்வதுதான் நல்லது என அறிவுரை கூறினார். ஆனால் அதை காதில் வாங்காமல் நான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் செத்தாலும் சாவேன் என கூறினார். குடிபோதையில் மாடியில் இருந்து குதித்து வாலிபர் தற்கொலை. மின்கம்பியில் சிக்கி பிணமாக தொங்கிய பரிதாபம். டேனியல் உடல் மின்கம்பியில் தொங்கியதை படத்தில் காணலாம். டேனியல் தாம்பரம் தாம்பரம் அருகே வேன் சக்கரத்தில் சிக்கி ஆசிரியை பலி. மகளுடன் மோட்டர் சைக்கிளில் சென்றபோது நேர்ந்த சோகம். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடோன் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் குண்டர் சட்டத்தில் ஒருவர் கைது. வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்கா நுழைவு கட்டணம் உயர்கிறது. பூங்கா கட்டணங்கள் கடந்து வந்த பாதை. 1985 தொடங்கப்பட்ட வண்டலூர் உயிரியல் பூங்கா நுழைவு கட்டணம் 2017 பிப்ரவரி மாதம் வரை பெரியவர்களுக்கு ₹30 சிறுவர்களுக்கு ₹10 மட்டுமே வசூல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2017 மார்ச் மாதம் கட்டணம் உயர்த்தப்பட்டு பெரியவர்களுக்கு ₹50 சிறியவர்களுக்கு கட்டணம் ₹20 உயர்ந்தது. இதை அடுத்து 2019 மே மாதம் 10 முதல் பெரியவர்களுக்கு ₹75 சிறுவர்களுக்கு ₹35 ஆக உயர்த்தப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை காரணமாக காட்டி 2020 நவம்பர் மாதம் பெரியவர்களின் நுழைவு கட்டணம் ₹90 ஆகவும் 5 முதல் 12 வயதுக்குள் உள்ள சிறியவர்களுக்கு ₹50 கட்டணத்தை பூங்கா நிர்வாகம் உயர்த்தி தற்போது வரை செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தக்காளி விலை மீண்டும் ஏறுமுகம். பீன்ஸ் விலையும் சதம் அடித்தது. மஞ்சள் விலையும் அதிகரித்தது. ஒரு பக்கம் காய்கறி விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் மளிகைப் பொருட்களின் விலையும் சத்தம் இல்லாமல் உயர்ந்து கொண்டே செல்கிறது. துவரம்பருப்பு பூண்டு உள்ளிட்ட சில முக்கிய பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரித்து இருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது விரல் மஞ்சள் விலையும் உயர்ந்து உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வரை 1 கிலோ மஞ்சள் ₹50 வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அதிகரித்து ₹120 சென்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்றும் அதன் விலை உயர்ந்து 1 கிலோ ₹140 விற்பனை ஆனது. ஈரோடு சேலம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரசு குறைவால் மஞ்சள் விலை அதிகரித்து இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் தரமற்ற உணவு விற்ற ஹோட்டலுக்கு அபராதம். அதிகாரிகள் நடவடிக்கை. ஆர்கேபேட்டை ஊராட்சி மன்ற பம்பு ஆபரேட்டரை தாக்கிய 2 கைது. சென்னை பருப்பு கம்பெனியில் ₹2.5 கோடி சுருட்டிய பெண் ஊழியர்கள் அதிரடி கைது. நிறை மாத கர்ப்பிணியும் சிக்கினார். கைதான பெண் ஊழியர்களை படத்தில் காணலாம். சென்னை பாடகர் விஜய் ஜேசுதாஸ் வீட்டில் ₹60 லட்சம் கொள்ளை போன வழக்கில் முன்னேற்றம் இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் தீவிர ஆலோசனை. வார்சா போலந்தில் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து 5 பேர் பலி. கீவ் உக்ரைனின்
ஒடேசா துறைமுகம் மீது ரஷ்யா தாக்குதல். பெய்ரூட், லெபனானில் அகதிகளால் குற்ற செயல்கள் அதிகரிப்பதாக இராணுவம் குற்றச்சாட்டு. வெள்ளத்தின் நடுவே மீட்பு பணி. சீனாவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் புஜியா மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்ட காட்சி. டோக்கியோ, ஜப்பான் பிரான்ஸ் கூட்டு போர் பயிற்சி. ஃபராக், செக் குடியரசில் இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதல், ஒருவர் சாவு, 76 பேர் காயம் அடைந்தனர். உலகை சுற்றி ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான நிம்ரோஸில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொண்டனர். அதன்படி நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் சட்ட விரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. 100 மேற்பட்ட கைத்துப்பாக்கிகள், ஏக்க ரக துப்பாக்குகள், வெடிகுண்டு குவியல்களையும் இராணுவத்தினர் அழித்தனர். பாகிஸ்தான். பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் ஒன்று மர்ம நபர்களால் சமீபத்தில் இடிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடியாக அங்கு 400 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சீனா. பாகிஸ்தான் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. இதனை சமாளிக்க நட்பு நாடுகளான சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவை இணைந்து சுமார் ₹41,000 கோடி நிதி உதவி அளித்தன. இந்த நிலையில் சீனா தற்போது மேலும் ₹4,000 கோடியை பாகிஸ்தானுக்கு கடனாக வழங்கியுள்ளது. பாலஸ்தீனம். இஸ்ரேல் அரசாங்கத்தின் பயண கட்டுப்பாடு காரணமாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ளவர்கள் ஜெருசலேம் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. அங்கு 9,000 மேற்பட்ட புற்றுநோய் நோயாளிகள் மருந்து பற்றாக்குறையால் அவதிப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை. தமிழ் மொழியின் பெருமையை போற்றும் வகையில் அனைவருக்கும் என்ற பெயரில் புதிய விளம்பர திட்டம் பிரிட்டானியா நிறுவனம் அறிமுகம். சென்னை. சென்னையில் இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சங்க கூட்டமைப்பை சென்னை மண்டல தலைமை சிவகுருநாதன், தென்மண்டல துணைத் தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் பேட்டி அளித்தபோது எடுத்துப்படும். முத்திரை தீர்வு, சொத்து பதிவு கட்டணத்தை குறைப்பதன் மூலம் வீடு வாங்குபவர்களின் நிதி சுமை குறையும். ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சங்க கூட்டமைப்பினர் தகவல். ராய்ப்பூர். சத்தீஸ்கர் சட்டசபை அருகே நிர்வாண போராட்டத்தால் பரபரப்பு. விதிஷா. மத்திய பிரதேசத்தில் பரிதாபம், ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சாவு. புதுடெல்லி. INX மீடியா முறைகேடு வழக்கில் சிபிஐ மேல்முறையீடு தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கொழும்பு. இலங்கை அதிபர் விக்ரமசிங்கே நாளை இந்தியா வருகிறார், 2 அரசுமுறை பயணம். போர்ட் பிளேயர். அந்தமானில் உள்ள வீர சாவர்கர் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தபோது எடுத்த படம். ஊழல் வழக்குகளை சந்தித்த போதிலும் திமுகவுக்கு எதிர்கட்சிகள் நச்ச ஆண்டுதல் அளிக்கின்றன, பிரதமர் மோடி கடும் தாக்கு. புதுடெல்லி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது, அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை. புதுடெல்லி. 2 சிறை தண்டனையை எதிர்த்து வழக்கு, ராகுல் காந்தி மேல்முறையீட்டு மனு மீது 21 விசாரணை, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை. உம்மன் சாண்டி மறைவு, எடப்பாடி பழனிசாமி இரங்கல். சென்னை. சென்னை மண்டலத்தில் சார் பதிவாளர்கள் நியமனத்தில் உள்நோக்கம் இல்லை, தமிழக அரசு விளக்கம். சென்னை. மெரினாவில் துணிகரம், மத்திய உளவு பிரிவு போலீஸ் அதிகாரியின் கைப்பை திருட்டு, கொள்ளையனை போலீஸ் தேடுகிறது. சென்னை. நீடித்த நிலையான பருத்தி இயக்கத்தினை செயல்படுத்த ₹11 கோடி நிதி ஒதுக்கீடு, அரசு தகவல். புதுடெல்லி.
புதிதாக 34 பேருக்கு கொரோனா. 2வது நாளாக உயிரிழப்பு இல்லை. சென்னை அனைத்து குறும்பர்களையும் பட்டியலினத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடிதம்.